ஹலோ வெல்கம் டு ஜெலாக். ஸோ இனி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய வேலச்சேரி டிசிஸ் ஆப்போசிட் சைடில் தான் இருக்கேன். இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, பாபிக்யூ மாஃபியான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஒரு சூப்பரான ஹோட்டல் வந்து திறந்துருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம், என்னென்னலாம் அங்கே கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபுல் வீடியோவாக பாருங்கள். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெறும் 450 ருபீஸ்க்கு அன்லிமிட்டடாக வந்து நிறைய மெனூஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அப்சல்யூட் பாபிக்யூ, பாபிக்யூ நேஷன் அந்த மாதிரியான பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு செட்டப்பை இங்கே ஒரு குட்டி ஷாப்பில் இவங்க வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். உள்ளே போயிட்டு எல்லாமே நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எப்படிலாம் குண்டாவாக இருக்கா இல்லை கந்தாவாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து சாப்பிட்டு பாருங்க. ஓகே, போனது எங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஷ்ஷஸாக எடுத்து வந்து வச்சாங்க. இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வைக்க போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்லிமிட்டட் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதில் என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 ஐட்டம்ஸ் இவங்க வைக்கிறாங்க. அது 9 ஐட்டம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷஸாக செலக்டிவாக தான் வச்சுருக்காங்க. முதல்ல நான் ஆரம்பித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருந்த அந்த லெக்ஸ் அண்ட் விங்ஸ்லேருந்து ஒரு லெக்கை எடுத்து, அதுவும் பெரிய சைஸாக இருந்துச்சு, என் நண்பனுக்கு கொடுக்காமல் நானே எடுத்துட்டேன். அதை எடுத்து அந்த மைனோஸில் டிப் பண்ணி சாப்பிடும் போது இருந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அப்படி ஒரு ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு அந்த லெக்கு. இன்னுமே அது டேஸ்ட் வந்து எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அட லெக்கில் தான் இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்லான்னு பார்த்தா, அவங்க வச்சு அந்த சில்லி சிக்கன் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ அதோடய டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெல் அண்ட் குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து என்ன சாப்பிட்லாம்னு அப்படி தேடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனில் ஏதாச்சும் போகலாமே அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருந்த ஒரு கோபி மஞ்சூரியனை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம்னு எடுத்தேன். பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப சூப்பராகவே அது செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல பார்பிக்யூ, அதை எடுத்து அதையும் அதே மாதிரி மைனஸ் ரெண்டு பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா ஸ்மோக்கியாக சூப்பராக அந்த 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 மேக் குக் பண்ண அந்த அந்த ஸ்மெல் வந்து நல்லா ஸ்மோக்கியாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்து அவங்க வச்சுருந்த அந்த ஷவர்மா ரோல் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ரோலை பிரிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஜூஸியாக அந்த சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பிட்டவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க, கேளுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டோம் ப்ரோ, கண்டிப்பாக வந்து ஒரு ஆள்லாம் இதை சாப்பிடவே முடியாது, பாகுபலியால் தான் முடியும். இந்த அளவுக்குலாம் சாப்பிட்டு 420க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ தான் ஓரளவுக்கு நாங்கள் மினிமமாக சாப்பிட்டு மிச்சம் சாப்பிட முடியல வச்சுட்டோம். ஸோ டேஸ்ட்லாம் வந்து கண்டிப்பாக வந்து 420க்கு ஒர்த்தான ஒரு காம்போ ப்ரோ இது எல்லாமே. ஸோ இவ்வளோ ஐட்டம் வந்து 420க்கு தராங்கன்னும் போது நான் கூட வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் தான் இருக்கும் அந்த மாதிரி நினச்சி வந்தேன். எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. நம்ம ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆர்டர் பண்ணோன்னா இதெல்லாம் வந்து அரௌண்ட் 1000 கிட்ட வந்துடும். ஸோ இது வந்து நல்ல ஒரு 420க்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட். நீ சாப்பிட்டா? ஸோ இவனாலாம் சாப்பிட முடியல. ஸோ சாப்பிட முடியாமல் மிச்சம் வச்சாச்சு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே வந்து நல்ல எசன்ஸ்லாம் நல்லா ஊறி டேஸ்ட்லாம் நல்லாவே தெரிஞ்சுது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக ஒரு ரெக்கமெண்டடான பிளேஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. நான் பெரும்பாலும் நிறைய சாப்பிட மாட்டேன், கம்மியாக தான் சாப்பிடுவேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி என் ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டு வந்தேன். பட் நார்மலாக அந்த மாதிரி சாப்பிட முடியாது. நீங்கள் வரீங்கன்னா ஒரு ஆளுக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும், இன்னொரு ஆள் அப்படி கம்பைன் பண்ணி சாப்பிடணும்னா கண்டிப்பாக முடியாது. பட் நான் என் ஃப்ரெண்ட் ஷாப் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் அப்படி சாப்பிட்டேன். பட் உங்களுக்கு அந்த மாதிரி வராது. பட் இந்த ஆஃபர் நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒர்த்து ஒர்த்து ஒர்த்தான ஒரு ஆஃபர். ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா, சும்மா சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக அவங்க கொடுத்த ஒரு 9 ஐட்டம்ஸில் எப்படி பார்த்தாலும் 7 ஐட்டம்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. 2 ஐட்டம் வந்து எனக்கு ஆவரேஜ் ஒரு ஃபீல் தான். ஏன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஃபீல் தான் இருந்தது, ஆஹாஹோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அதே மாதிரி க்ரில்லில் வந்து லைட்டாக சால்ட்டியாக இருந்துச்சு. இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு பட்டுச்சு. மற்றபடி மற்ற எல்லாமே அல்டிமேட் டேஸ்ட். இந்த ப்ரைஸில் அதுவும் அன்லிமிட்டடாக கொடுத்தது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு வீடியோலாம் சூப்பராக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பேர் உங்களுக்கு ஜெய் ஃப்ரம் ஜெய் வ்ளாக்ஸ்.